உள்ள கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஏழு மணிக்கு செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அதிகாலை நாலு முப்பத்தொம்பது வரை இந்த மேசத்தில் பயணிப்பார் இது அவரின் சொந்த வீடு ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த காலம் நம் பூமிக்கே ஒரு புதிய வெளிச்சம் தரும் காலமாக இருக்கும் காரணம் பூமிகாரகன் செவ்வாய் எப்போதெல்லாம் ஆட்சி பலம் பெறுகிறாரோ அப்போதெல்லாம் நம் பூமியில் நல்ல நல்ல மாற்றங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும் பனிரெண்டு நா ராசி நேயர்களும் தங்களின் தற்போதைய இந்த நோய் பயத்தையும் இந்த செவ்வாய் பகவான் அறவே நீக்கும் வகையில் இந்த பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பழங்களை தரும் தடுப்பு ஊசிகளும் தடுப்பு மருந்துகளும் கெமிக்கல் மெடிக்கல் தொடர்பான ரசாயன முன்னேற்றங்களையும் இந்த செவ்வாய் நம் பூமிக்கு தருவார் மேலும் காலபுருஷ தத்துவப்படி மேசம் ராசி தலையாகிறது அதனால் தலைவர்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படும் எல்லோருமே நண்பன் எதிரி என்று பாரபட்சம் பார்க்காமல் ஒருமித்த கருத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கும் சரியான நேரம் இதுவே ஆகும் அது மாவட்டமாகட்டும் மாநிலமாகட்டும் நாடுகளாகட்டும் இங்கே எல்லோரின் ஒற்றுமையும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியால் நல்ல ஒரு ஒரு நட்புணர்வு ஏற்பட்டு இவர் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு மெயினாக பொதுமக்களுக்கு தருவார் அதாவது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தலைவர்களை இந்த செவ்வாய் பகவான் அடையாளம் காட்டி விடுவார் காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் ஆட்சி பெறுவது மட்டுமல்ல காவல் இராணுவம் மருத்துவ அதிகாரிகள் நிர்வாகிகள் ஐஏஎஸ் போன்றவர்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலத்தில் இந்த செவ்வாய் பகவான் பெற்றுத்தருவார் அதிகாரத்தை நிர்வாகத்தை சரியாக கற்றுத்தருவார் அதே போல் மக்களுக்கு அவர்கள் நல்ல பலன்களை பெற்றும் தருவார் தாக்கம் கொண்டவர்கள் அதிலிருந்து நிவாரணம் பெறுவார்கள் பயம் என்ற ஒரு உணர்விலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய காலம்தான் இந்த ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும் காலம் எல்லோருக்குமே இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமாக ஒரு காலம்னு சொல்லலாம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்களின் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்கிறது இதனால் உங்கள் மனைவி நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களோடு கூடி இணங்கி நல்ல வகையில் நடந்து கொள்ளும் நேரம் இது உங்கள் குடும்பம் என்று பார்த்தால் இரண்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாயே ஆகிறார் அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று நின்று மேலும் குரு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களின் ராசி அதிபதி சுக்கரனை பாக்கியத்தில் அமர வைத்து பார்க்கிறார் பாருங்கள் இது உங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் அற்புதமான ஒரு சந்தோஷங்கள் விட்டுப்போன உறவுகள் குடும்பத்தில் நின்று போன சுப நிகழ்வுகள் இது எல்லாமே தற்போது சுபமாக நடக்கும் காலம் அதே போல சனி பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் ஆட்சியும் பெற்று ராசியை பார்ப்பதால் புதிய தொழில் அமைத்து முன்னேறக்கூடிய பாக்யங்கள் இங்கே உருவாகக்கூடிய நேரம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி குடும்ப உறவுகள் அனைவரும் உங்களை மதித்து நடக்கும் நேரமும் இதுவே உங்கள் தகப்பனார் ஸ்தான அதிபதி புதனை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பார்ப்பதால் தொழில் ஸ்தானத்திலும் நிற்பதால் அவரின் தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய குடும்பப் பொறுப்பும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு கோயில் தர்ம காரியங்கள் போன்ற குழந்தைகளுக்கு குலதெய்வ விசேஷங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அடுத்த தனம் தனம்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா தனாதிபதியே செவ்வாய் அதனால் அவர் ஆட்சி பலம் பெற்று அவர் அதே போல் ராசியை பார்ப்பது உங்களுக்கு தன வரவு வாடிக்கையாளர் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் மூலம் பல வழிகளில் ஏற்படும் மேலும் ஏற்கனவே முடிவு செய்த பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வந்து அதன் மூலம் தன வரவுகள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது மேலும் சகாயஸ்தானத்தில் அதாவது தனகாரகன் என்ற குரு சகாயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று செவ்வாயை பார்ப்பதால் உங்களுக்கு அந்நியர்கள் அதாவது யாருனே தெரியாது முகம் தெரியாதவங்கள்லாம் கூட உங்கள் தொழிலுக்கான மூலதனத்தை சிறப்பாக முதலீடு செய்வார்கள் அதன் மூலம் உங்களுக்கு தனவிருதி பல வழிகளில் ஏற்படும் கடன் கொடுத்து கடன் வாங்குவது கடன் ஃபைனான்ஸ் தொழில் போன்ற தொழில்களால் உங்களுக்கு தனவரவு நல்லாயிருக்கும் சீட் நடத்துறது அதெல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து கல்வி இந்த துளாராசி மாணவர்கள் கல்வியில் நண்பர்கள் மிகவும் உதவி செய்யும் நேரம் இது அதாவது உங்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு குரூப் டிஸ்கஷனில் நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க அதுவும் ஆரம்ப கல்வி மாணவர்கள் அட்டகாசமாக டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஜமாயிப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் ஏ அதாவது உங்களுக்கு தூ உங்களை தூண்டிவிட்டு படிப்பை உங்களுக்கு தூண்டிவிட்டு உங்கள் நண்பர்கள் வந்து வெற்றிப்படையில் உங்களை கூட உட்கார வைப்பாங்க அது அதுக்கான இந்த காலம் வந்து செவ்வாய் ஆட்சி பெற அந்த அற்புதமான காலம் என்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரிக்கல் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் இந்த செவ்வாய் பகவான் மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒருவேளை ஆல்ரெடி படித்த அரியர்ஸ் வச்சுருந்தவங்க கூட கிளியர் பண்ணிவிட்டு வேறு கல்லூரிக்கு போய் புதிய கோர்ஸில் போய் சேர்ந்து அங்கே படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான கல்வி அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கு மாணவர்களும் உயர்கல்வி படிப்பவர்களும் வேலைக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கும் எல்லா படிப்பு முடித்தவர்களுக்கும் இந்த காலம் சிறப்பான காலம் அடுத்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றது அதாவது சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானம் தான் ஏழாம் இடம் அப்போ சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானமே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு சுகத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை ரத்த அணுக்கள் வெகு சக்தி பெற்று உங்களுடைய உடம்புல ஒவ்வொரு அணுக்களும் நல்ல சக்தியை பெறக்கூடிய ஒரு காலம் இது அதே மாதிரி இறுதி தொடர்பான நோய் உள்ளவங்க யாராக இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆன்ஜியோகிராம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே தேவைப்படாது வெறுமனே நல்ல ஆரோக்கியமான ஃபுட்லேயே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் பசி அதிகம் ஏற்பட்டு நல்ல உணவை புசிக்கிற நேரம் இதுதான் இதுவே அதாவது என்ன சொல்கிறது பசி வந்து பசி வந்து வரணும் வந்தால் தான் ஆரோக்கியம் அந்த மாதிரி பழங்கள் அதிகமாக உண்ணக்கூடிய நேரமும் இதுதான் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் வயிறு தொடர்பான உபாதைகள் இருந்தால் அதை சரி செய்து வாயு தொல்லை முழுமையாக நீக்கி புதிய ஆரோக்கிய உணவுகளை அறிமுகப்படுத்தும் நேரம் இதுவே ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்குவீங்க ஆர்கானிக் ஃபுட் உணவுகளை கவனிக்க வைத்து அதெல்லாம் வந்து கொஞ்ச காலமாக நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ பார்த்து பார்த்து இப்படி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்ணும் அப்படிலாம் இந்த செவ்வாய் வந்து சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானமான ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் இரத்த விருதி உயர்த்துவார் அடுத்த தொழில் இந்த செவ்வாய் பகவான் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அதாவது செவ்வாயினாலே உத்தியோகக்காரகன் அப்போ உத்தியோகக்காரகன் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அதுவும் துளாராசிக்கார உத்தியோகஸ்தர்களுக்கு இன்கிரிமெண்ட்டு பதவி உயர்வு போன்ற நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் சொந்த தொழில் செய் தொழில் செய்கிறவங்களுக்கு வேகமான முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி இந்த வீடு வாடகைக்கு விடுறவங்க வாடகை வசூல் செய்கிற தொழில் பண்ணுறவங்க அடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிலத்தை விற்பனை பண்ணி அதில் சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்ல வருமானத்தை எட்டுவாங்க ரியல் எஸ்டேட் செய்வங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் இது நின்று போன தொழில் மீண்டும் தொடரும்படி செய்வார் அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடமான மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் ஏற்கனவே செய்த தொழில்கள் அதையெல்லாம் விட்டுட்டு புதிய ஒரு தொழிலுக்கு கூட சில இந்த ராசிக்கார நாயர்கள் மாறி ஒரு பெருத்த லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம் இதுவே ஆஃப்டர் கொரோனா உங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்கள் ஒரு நிறுவனத்தை புதிதாக தொடங்குபவர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த ந நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தொடங்கும் போது உங்களுக்கு சனி பகவான் நீசபங்க ராஜயோகத்தை குரு பகவானுக்கு தருவதால் அற்புதமான ஒரு தொழில் தொடக்கம் உங்களுக்கு ஏற்படும் நன்றி